ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட மணி ஏர்ன் பண்ண எந்த வழியும் இல்லாம எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கன்ஃபியூஸ்டா இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எல்லாருமே பணம் இல்லாததுனால தான் நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்றோம். ஆனா டேமன் ஜான் வந்து பணம் இல்லாதது நமக்கு ஒரு சூப்பர் பவர்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம கிட்ட பணமே இல்லாத அப்போதான் நம்ம கிரியேட்டிவா யோசிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட சக்சஸ்க்கான பசியை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். உங்ககிட்ட பணமே இல்லைன்னா நீங்க இந்த பவர் ஆஃப் புரோக்கர் உங்க அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போறீங்கன்னா உங்ககிட்ட டைம் தான் அதிகமா இருக்கும். இந்த டைமை யூஸ் பண்ணி தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும். நீங்க புரோக்கா இருக்கும்போது டேமன் ஜான் சொல்ற இந்த ஷார்க் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இந்த ஷார்க் பாயிண்ட்ஸை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஷார்க் பாயிண்ட் நம்பர் 1, செட் அ கோல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நீங்க ஒரு ரியலிஸ்டிக் கோலை செட் பண்றது. ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கும் போது 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு ஜாபுக்கு போறது, இல்ல பிசினஸ் பண்றது, இல்லனா உங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ல ஒரு சர்வீஸா மத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்றது. நீங்க ஒரு காலேஜ் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கலாம், இல்ல நீங்களே ஏதாவது ஒரு ஆன்லைன் போர்ட்டல் மூலமா ட்ரை பண்ணி ஒரு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமா மணி ஏர்ன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இதுதான் மணி ஏர்ன் பண்றதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ற ஒரு காமனான வழி. ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஜாபுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கலன்னா, இல்ல ஜாப் பண்ண இன்ட்ரஸ்ட் இல்லனா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் இருக்கிறதுல கஷ்டமான வழி. ஏன்னா பிசினஸ்ல நீங்க ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணனும். ஒரு வருஷம் பிசினஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட ஒரு ரூபாய் கூட ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாம இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை யாரும் ஜாப்க்கும் எடுத்துக்க மாட்டாங்க, இல்ல உங்களால பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண முடியலனா நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு பெஸ்ட் வே வந்து ஒரு வேல்யூபிளான ஸ்கில்ல டெவலப் பண்ணி அதை ஒரு சர்வீஸா செல் பண்றது தான். ஏன்னா நிறைய ஸ்கில்டு பர்சன்ஸ் தான் இந்த மார்க்கெட்டுக்கு தேவைப்படுறாங்க. இந்த வீடியோலையும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பத்தி தான் நம்ம அதிகமா பேச போறோம். ஏன்னா உங்ககிட்ட ஒரு வேல்யூபிளான ஸ்கில் இருந்தா அதை யூஸ் பண்ணி நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், இல்லனா ஃப்ரீலான்சிங் மூலமா சர்வீசஸாவும் ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ இந்த 3 ஆப்ஷன்ல எந்த வழியில ஏர்ன் பண்ண போறீங்கன்னு உங்க கோலை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஷார்க் பாயிண்ட் நம்பர் 2, டூ யோர் ஹோம் ஒர்க். கோலை செட் பண்ணதுக்கு அப்புறமா ஹோம் ஒர்க் பண்றது தான் இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஏன்னா இந்த ஸ்டெப்ல தான் நீங்க என்ன ஸ்கில்ல டெவலப் பண்றதுன்னு டிசைட் பண்ண போறீங்க. உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா நீங்க உங்களுக்கு எந்த ஸ்கில் சூட்டபிளா இருக்கும்னு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்னென்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க கோடிங், வெப்சைட் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங்னு நிறைய ஸ்கில்ஸை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸை விசிட் பண்ணி இந்த ஸ்கில்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கில்ஸுக்கு தான் இப்போது நிறைய ஜாப் டிமாண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இப்போது அவங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருமே டிஜிட்டலாக மாறணும்னு நினைக்கும் போது இந்த டிஜிட்டல் ஸ்கில்ஸ் தான் இப்போது ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது. சோ இதுல எந்த ஸ்கில் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா தெரியுதோ அதை நீங்க டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா தெரியுற ஸ்கில்ல டாப் ஃப்ரீலான்சர்ஸ் எவ்வளவு ஏர்ன் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஹை இன்கம் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணும். இந்த ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் புரியும்னா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணுங்க, இல்ல சில ஆன்லைன் கோர்சஸ் செல் பண்ற வெப்சைட்ஸ்ல இருக்கிற கோர்ஸுக்கு பே பண்ணி ஸ்ட்ரக்சர்டு வேல லேர்ன் பண்ணுங்க. இல்லை நீங்கள் இதெல்லாம் தமிழில் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழ் டிஜிட்டல் அகாடமியை யூஸ் பண்ணலாம். தமிழ் டிஜிட்டல் அகாடமி வந்து உலகத்தில் இருக்க எல்லா தமிழ் மக்களுக்கும் டெக் ஸ்கில்ஸை சொல்லித்தரணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு எந்த கோடிங் நாலேஜும் இல்லைன்னா கூட சிம்பிளாக புரிகிற மாதிரி தமிழில் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்புறம் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கை பற்றி இப்போ 2 கோர்சஸை ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கோர்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறதுனால இந்த ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஆன்லைனுக்கு கொண்டு வரலாம். இல்ல நீங்களே ஒரு ஃப்ரீலான்சரா உங்களோட வெப் டெவலப்மென்ட் ஸ்கில்ஸை மார்க்கெட்டுக்கு ப்ரொவைட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் ஒரு நெசசிட்டியா இருக்கிறதுனால தமிழ்ல இந்த ஸ்கில்ஸை கத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்றதுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. நீங்க கோர்சஸை பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலா AE 2020 ரெக்கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா லிமிட்டட் டைமுக்கு உங்களுக்கு
அப் டு 80% ஆஃபர் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வேற எந்த டெக் ஸ்கில்ஸை தமிழ்ல லேர்ன் பண்ணணும்னாலும் தமிழ் டிஜிட்டல் அகாடமியோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. நம்பர் 3, அடோர் வாட் யூ டூ. கோலை செட் பண்ணி உங்க ஹோம்ஒர்க்கை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பண்ற ஒர்க்ல உங்க கம்ப்ளீட் டெடிக்கேஷனை கொடுங்க. ஸ்டார்டிங்ல ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்ல சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா கஸ்டமர்ஸ் கிடைக்க லோ காஸ்ட் இல்லைனா ஃப்ரீயா கூட ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் பிளேஸ்ல ட்ரஸ்ட பில்ட் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு போர்ட்போலியோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணணும். ஏன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸை பில்ட் பண்ணீங்கன்னா தான் அந்த ஸ்கில்ல உங்களை நம்பி ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மணியை உங்களோட கஸ்டமர்ஸ் கொடுக்க ரெடியா இருப்பாங்க. சர்வீஸ் அண்ட் பிசினஸ்ல அந்த ட்ரஸ்ட கொண்டு வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். சோ பேஷனேட்டா வர்க் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க பெஸ்ட் அசெட் டைமை எவ்வளவு நல்லா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்க ஹோம் ஒர்க் பண்ணும்போது உங்களை மோட்டிவேட் பண்ண அளவுக்கு மணியை இந்த ஸ்கில் மூலமா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 4, ரிமெம்பர் யூ ஆர் த பிராண்ட். எப்பயுமே நீங்க ஜாப் பண்ணாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல எந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாலும் சரி, உங்களை ஒரு பிராண்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்தா நீங்க எந்த மாதிரி குவாலிட்டி ப்ராடக்ட் இல்ல சர்வீஸை கொடுப்பீங்கன்னு உங்க பிராண்ட் ரெப்ரசென்ட் பண்ணணும். நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ் இல்ல இன்வெஸ்டர்ஸ் எப்பயுமே பெஸ்ட் வேல ட்ரீட் பண்ணணும். இந்த விஷயம்லாம் தான் நம்மள மத்தவங்க கிட்ட இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். சோ எப்பயுமே உங்களை ஒரு பிராண்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, கீப் ஸ்விம்மிங். டேமன் ஜான் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்கு எப்பயுமே பசியோட இருக்கணும்னு சொல்றாரு. நீங்க ஒரு ஜாபுக்கு போனாலும், பிசினஸ் பண்ணாலும், சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாலும், உங்களுக்கு நார்மலான விஷயத்திலேயே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சா நீங்க எப்பயுமே பெருசா க்ரோ ஆக மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் இனிஷியல் சக்சஸ் ரீச் பண்ணிட்டு நடுவுல கொஞ்சம் பிசினஸ்ல ஸ்லோ மூமெண்ட்டை ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்கள சேஞ்ச் பண்ணாம ரீஇன்வென்ட் பண்ணாம குவிட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஸ்டார்டிங்ல இருந்த பசியோட எப்பயுமே க்ரோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டெவலப் பண்ண ஸ்கில் மூலமா உங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா மாறுவீங்க. வீடியோவை சம்ரைஸ் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லணும்னா ப்ரோக் டு ரிச் இஸ் ஈக்குவல் டு டைம் பிளஸ் ஸ்கில் பிளஸ் கண்டினியூஸ் எஃபர்ட்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பவர் ஆஃப் ப்ரோக் புக்ல இருந்தும் எங்களோட சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலா ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த புக்ல நிறைய ப்ரோக் டு ரிச் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஆடியோபிளோட ஃப்ரீ ட்ரையல் மூலமா இதோட ஃப்ரீ ஆடியோ புக்கை நீங்க லிசன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க சேனல்ல இருக்க அதர் புக் சம்மரி அண்ட் ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸை நீங்க இந்த பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.